எம்மா ஏய், இந்த டைலாகை நீங்கள் கேட்டிங்கன்னா நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறது உங்களுக்கு அவ்வளோ குயிக்காக உங்கள் மைண்டுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அதுக்கு காரணம் சமீபத்தில் அவரை பற்றி பேசாத இடங்களே இல்லை. சோஷியல் மீடியாவை எடுத்து மீம்ஸ் பார்த்தா அதுலேயும் அவர் தான் இருந்தார். டிவியை வச்சு சீரியல் பார்த்தா அதுலேயும் அவர் தான் இருந்தார். சினிமா பிக் ஸ்க்ரீனுக்கு போனாலும் அங்கேயும் அவர் தான் இருந்தார். இப்படி திருமண பக்கமெல்லாம் எல்லாருடைய மனசையும் கவரக்கூடிய வகையில் மிகப்பெரிய புகழ் அவரை தேடி வந்தது. சும்மா ஒரு நைட்டில் அவருக்கு இதெல்லாம் தேடி வந்துடல. பல வருஷ போராட்டம், வறுமை, உழைப்பு இதெல்லாம் பார்த்த பிறகு அவருடைய 55வது வயதில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு உச்சம், மிகப்பெரிய புகழ் அவருடைய கெரியரில் கிடச்சிருக்கு. ஆனால் அதெல்லாம் சடனாக ஒரு நாள் காணாமல் போகுது. சீரியலுக்கு டப்பிங் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. சடனாக மாரடை போகிறது, காலமாகிறாரு. மாரிமுத்து இந்த பேரை இன்றைக்கி சொன்னால் தமிழ்நாட்டில் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒவ்வொரு வீட்லேயும் எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு சீரியல் மூலமாக ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருந்தது எல்லார் மனசுலையும் அவருக்கு பெரிய இடத்த கொடுத்துருக்கு. சின்ன குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் அவருடைய கேரக்டர், அந்த கேரக்டர் வெறும் சீரியலில் வரக்கூடிய ஒரு அப்பாவா ஒரு மாமனாரா மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு மெசேஜை கன்வே பண்ணிக்கிட்டே இருக்குது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். 1995 ஆசை அப்படிங்கிற ஒரு படம் வருது. அஜித்துக்கு இன்றைக்கும் ஆசை நாயகன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான படம், ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்பட்ட படம். அந்த படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றுறார். இந்த படத்தினுடைய இயக்குனர் வசந்த். படத்தில் கதை டிஸ்கஷன்லேருந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறமாவும் வசந்தோட 2-3 படங்கள் உதவி இயக்குனராக வேலை செய்கிறாரு. அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. இன்றைக்கி பார்க்குற எல்லாருக்கும் மாரிமுத்துக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சோ அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு அந்த உழைப்பை பற்றி கேட்டால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவரோட உழைப்புக்கும் அவருடைய எஃபர்ட்டுக்கும் அவர் இன்னும் பெரிய உயரத்துக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய உழைப்பு அவர் போட்டிருக்காரு. இயக்குனராகணுங்கிறது தான் அவருடைய கனவு. தேனி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர். சினிமா கனவுகளோடு சென்னைக்கு வந்து எல்லா இடங்கள்லையும் வாய்ப்பு தேடி அலைகிறாரு. நம்ம ஒரு பெரிய கதாநாயகனுக்கு கதை சொல்லி நம்ம பெரிய இயக்குனராக வரணும்னு முயற்சி பண்ணுறாரு. பல தயாரிப்பு நிறுவனங்களை அணுகிறாரு. இயக்குனர் வசந்த்கிட்ட உதவி இயக்குனராக இருக்காரு. ஒரு கட்டத்தில் இயக்குனராகிற வாய்ப்பும் கிடைக்குது. இயக்குனராக பெரிய அளவுக்கு சாதிக்க முடியலைனாலும் நம்ம எதுக்காக இங்கே வந்தோமோ அதை செஞ்சிட்டோம் அப்படிங்கிற திருப்தி அவருக்கு இருந்திருக்கு. எப்போவுமே அவருக்கு பெரிய ஆசைலாம் இருந்ததே இல்லை. நம்ம செய்கிறத சரியாக செய்யணும், நம்ம குடும்பத்தை சரியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட மனிதர். நடிகராகிறார். நடிகரானதும் அவருக்கு புதுப்புது வாய்ப்புகள் வருது. நிறைய படங்களில் நடிக்கிறாரு. சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லேருந்து கதையில் முக்கியமான ரோல்னு அவருடைய கெரியர் கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமாக உயருது. ஆனால் பெருசாக அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படிங்கிற கவலை அவருக்குள்ளே இருக்குது. அந்த நேரத்தில் தான் பெரிய திரையிலிருந்து சின்ன திரைக்கு வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு. எதிர்நீச்சல் அப்படிங்கிற அந்த நெடுந்துடர் அவரை வெகு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு போனாலும் அவரை அடையாளம் கண்டு எல்லாரும் பேசக்கூடிய ஒரு தருணம். சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறது கேட்டப்போ கூட, என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டத்துக்கான உரிய அங்கீகாரம் இப்போ தாங்க கிடச்சிருக்கு, இப்போ தான் இத்தனை பேர் என்னை தேடி வந்து பேட்டி எடுக்கிறாங்க, நிறைய பெரிய பெரிய இயக்குனர்கள் பெரிய பெரிய படங்கள்லையும் நான் இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு பேசினதாக சொன்னார். ஆனால் அந்த செய்தியை கேள்விப்பட்ட சில நாட்களுக்குள்ளேயே இப்படியான ஒரு நம்பவே முடியாமல் அதிர்ச்சி ஆகக்கூடிய வகையில் அவருடைய மரண செய்தி வந்து சேர்ந்துருக்கு. சமீபத்தில் ஜெயிலர் படம் பார்த்தவங்களுக்கு இவரோட கேரக்டர் என்னங்க சீரியலில் தானே நடிச்சிட்டு இருந்தார், படத்துலையும் பின்னி எடுக்கிறாரு, என்ன மாதிரி நடிகருங்க இவர் அப்படின்னு தோணியிருக்கும். நமக்கு தோணலாம், நம்ம ஒரு காமன் மேனாக நிறைய படங்கள் பார்க்குறோம், சீரியல் பார்க்குறோம், எப்போவுமே நம்ம ஒரு ஆடியன்ஸாக இருந்து பார்த்துட்ருக்கோம். 48 வருஷமாக சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவரே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் மாரிமுத்துவை பார்த்து வியந்து பாராட்டியிருக்கார். நான் எதிர்நீச்சல் சீரியல் பார்க்குறேங்க, உங்கள் ரோல் ரொம்ப சூப்பராக இருக்கே, நல்லா பண்ணுறீங்களேன்னு சொல்லி சினிமாவில் உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவரை மனமுவந்து பாராட்டியிருக்காரு. அவருடைய நண்பர்கள் சில பேர்ட்டையும் இப்போ நான் பேசினேன். பேசும்போது எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ரொம்ப இயல்பாக பேசக்கூடியவருங்க, ரொம்ப ஓப்பனாக பேசுவார், எதையும் மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டார், தப்புனா தப்புன்னு சொல்லுவார், சரின்னா சரின்னு சொல்லுவார். அவருடைய பழைய பேட்டிகள் சிலதை பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. அவருடைய மனைவி மேலே அவர் எந்தளவுக்கு அன்பு வச்சிருக்காரு, தன்னுடைய குடும்பத்தின் மேலே எவ்வளோ பாசத்தோடு இருக்கார். அவருக்கு கடவுள் மறுப்பு கொள்கை இருக்குது. அவருடைய மனைவி சாமி கும்பிட்றாங்க, இருந்தாலும் அவங்க கோயிலுக்கு போட்டோம், எனக்கு எது பிடிக்குதோ நான் பண்ணுறேன், அவங்களுக்கு எது பிடிக்குதோ அவங்க பண்ணட்டும்னு சொல்கிறாரு. தன்னுடைய வீட்டிலேருந்து வெளியில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய வீட்டு சாப்பாடையும் எவ்வளோ மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் பேட்டியில் பதிவு பண்ணியிருக்கார். அவர் வீட்லேயும் ரொம்ப இயல்பாக இருக்கார். கிட்டத்தட்ட நம்ம சீரியலில் பார்க்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் அவர் எப்படி ஒரு கம்பீரமான குரலில் பேசுகிறாரோ, எப்படி ஒரு கம்பீரமான தோற்றத்தில் இருக்காரோ அதே மாதிரி தான் வாழ்க்கை முழுவதும் இருந்திருக்கிறாரு. ஒரு சின்ன கிராமத்திலிருந்து கனவுகளோடு புறப்பட்டு வந்து தமிழ் சினிமாலையும் தமிழ் தொலைக்காட்சிகள்லையும் சொல்லப்போனால் டிஜிட்டல் மீடியாவில் இன்றைக்கி யூடியூப்லேயும் அதிகம் தேடப்படக்கூடிய அதிகமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கார். 2K Kids சொல்லக்கூடிய 2000 பிறகு பிறந்த குழந்தைகளும் கூட அவருடைய வசனங்களையும் அவருடைய நடிப்பையும் தங்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. பலருக்கும் முன்மாதிரியாக இருந்திருக்கார். ஒரு மனுஷனாக எப்படி இருக்கணும், ஒரு கலைஞனாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பல வகையில் இந்த உலகத்தில்
அவர் இன்றைக்கி இல்லைனாலும் இன்னும் பல வருடங்கள் அவர் வாழ்ந்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறத நம்ம யாரும் மறுக்க முடியாது. அவருடைய மறைவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு, ஒரு மனிதனாக, நடிகனாக. நிச்சயமாக இதை யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட முடியாது, கடந்து போகவும் முடியாது.